தமிழகத்திலே நடந்து வரக்கூடிய 67க்கு பிறகு தமிழகத்துக்கு ஆட்சி செய்ய வந்த திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அவர்களுடைய கொள்கையிலிருந்து வெகு தூரம் விலகி சென்று விட்டார். அரசியலாரம் என்ற ஒற்றை புள்ளியிலே தான் அவர்களுடைய நோக்கமெல்லாம் தேர்தலை சந்திக்கிறார்கள் தவிர, அரசியல் அதிகாரத்தை அடித்திருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் கொண்டு செல்வதிலே அவர்கள் குறியாக இல்லை. 67லிருந்து இப்போது 2017, 50 வருடங்கள் பூர்த்தியாகிவிட்டது. இந்த 50 வருடத்தில் நீங்கள் திராவிடருடைய ஆட்சி நடப்பதாக சொன்னால், அல்லது தமிழர்களுடைய அடையாளத்தை நீங்கள் மீட்டெடுப்பதாக சொன்னால், அது உண்மை என்று ஏற்றுக்கொள்ள முடியுமா? இன்றைக்கி தமிழகத்திற்குரிய எந்த ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் எந்த யாராவது தன்னை வந்து தமிழர் என்று அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறாங்களா? தங்களுடைய ஜாதியைத்தான் முன்னிலைப்படுத்தக்கூடிய நிலைமையை இந்த திராவிட இயக்கங்கள் உருவாக்கி சார்ந்தா வேணும் எனக்கு. நீங்க ஒரு சொல்லுங்க, மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி அவர்கள் கடந்த 10 வருடங்களுக்கு முன்புதான் அங்கு ஆட்சிக்கு வந்தார். ஆனால் பெங்காலி என்ற ஒற்றை சொற்றொடரில் அனைத்து பெங்காலிகளையும் ஜாதி வித்தியாசம் இல்லாமல் இணைப்பதற்கு உண்டான முன்மை சொல்கிறார். பெங்காலிஸ் என்று ஒரே வார்த்தை கொண்டு வரார். ஆனால் இங்க இருக்கக்கூடிய திமுகவோ அண்ணா திமுகவோ தமிழர்களை தமிழர் என்று அடையாளப்படுத்தல. நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதி எடுத்துக்கிறீங்க. யாரு வடக்கு மாவட்டத்தில் வந்து மெஜாரிட்டினா அந்த கம்யூனிட்டி எடுத்துக்கிறீங்க, மேற்கு மாவட்டத்தில் ஒரு கம்யூனிட்டினா அந்த கம்யூனிட்டி எடுத்து நீங்க போட்டுறீங்க. அவங்களுக்கு மந்திரி பதவியில 8 மந்திரி 10 மந்திரி எண்ணி எண்ணி வாரி வாரி வழங்குறீங்க. அதே போல தெற்கு மாவட்டத்தில் வந்து கொஞ்சம் பேர் இருக்கிறாங்கன்னா அவங்களை நீங்க தூக்கி பிடிக்கிறீங்க. ஸோ நீங்க வந்து அனைத்து தமிழர்களையும் சமமாக பாவிக்காத ஒரு குற்றத்துக்கு திமுக அண்ணா திமுக ஆளாக இருக்கிறீங்க. தமிழர்களை சொல்றேன், தமிழர்களை. ஆனால் திராவிட இயக்கங்கள் தமிழகத்தில் இருக்கவில்லும், தமிழகத்தில் ஒற்றுமையை உருவாக்க முடியாது, தமிழகத்தில் சமத்துவம் வராது, தமிழர்களாக அடையாளப்படுத்தவும் இவங்க விட மாட்டாங்க. ஏன்னா ஒரு தமிழர்களை வந்து ஜாதி ரீதியாக பிரித்தால் மட்டும்தான் இவர்கள் ஆட்சியில் இருக்க முடியும் என்று ஒரு மோசமான கணக்கு போட்டுத்தான் 67லிருந்து ஆட்சி நடந்திருக்கு. இல்லை, இந்தியாவிலேயே எடுத்துக்கொண்டால் தமிழகத்தில் மட்டும்தான் ஜாதி பெயரை பின்னோட்டாக போட்டுக்கொள்ளும் வழக்கம் இல்லாமல் இருந்து வருகிறது. இந்தியா முழுக்க ஜாதி பெயரையும் ஒரு அவங்களுடைய நீங்கள் சொல்ல போட மம்தா பானர்ஜி என்று போட்டுக்கொள்ளும் பழக்கம் தமிழகத்தில் இல்லை. ஆ, அதை சொல்லுங்க. அங்கே ஜாதி பெயரை போட்டுக்குவாங்க, ஆனால் ஜாதி ரீதியாக நடக்க மாட்டாங்க. இங்கே போலியாக தான் சொன்ன திராவிட மாயை என்று சொன்னது காரணமே ஜாதி பெயரை போட்டுக்க மாட்டாங்க, ஆனால் ஜாதி வெறிகளாக நடந்து கொள்வார்கள். ஜாதி உணர்வு இல்லாமல் நடக்கவே மாட்டாங்க. இல்லை சொல்கிறேன், அதுதான் இங்கே எல்லாமே போலியும் மாயையும். அங்கே வந்து பானர்ஜின்னு போட்டுக்குவாங்க, தே ஓன் பிஹேவியர்ஸ் பானர்ஜியாக பண்ண மாட்டாங்க, பட்டியலாக போட்டுக்குவாங்க, அப்படி பிஹேவ் பண்ண மாட்டாங்க.